வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கை. செய்திகள் வாசிக்கும் நான் வி விஜய் அபிநந்தன். நான் நாகரத்னம் தீபதர்ஷினி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்து சமுத்திர மாநாடு இன்று அபுதாபியில் ஆரம்பம். பாகிஸ்தானில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக 100 பேர் கைது. 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் இலக்கிய துறையில் சாதனை படைத்த 9 பேருக்கு அரச விருதுகள். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்வன விரிவான செய்திகள். இந்து சமுத்திர மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்டு சென்ற ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்றிரவு ஐக்கிய அரபு எமிர் ராஜ்யத்தின் தலைநகரான அபுதாபியை சென்றடைந்தார். அபுதாபி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த ஜனாதிபதி உட்பட குழுவினரை அங்குள்ள இலங்கை தூதுவர் மல்ராஜ் டி சில்வா உட்பட பதவி அணியினர் வரவேற்றனர். ஜனாதிபதி இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள உள்ளார். இம்முறை இந்து சமுத்திர மாநாடு சூழல், பொருளாதாரம் மற்றும் தொற்றுநோய் ஆகிய விடயங்களை பிரதானமாக ஆராய உள்ளது. இந்த மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உரையாற்ற உள்ளார். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், ஜனாதிபதி தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க ஆகியோரும் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டிருந்தனர். எவ்வகையான கோவிட் திரிபு வந்தாலும் அவற்றிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள மிகவும் முக்கியமானது என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கான ஒரே ஒரு வழி கோவிட் தடுப்பூசிகளை உரிய நேரத்தில் உரிய அளவில் பெற்றுக்கொள்வதும் சுகாதார விதிமுறைகளை ஒழுங்காக பேணுதலும் ஆகும் என்று சிறுவர் நோய் சிகிச்சையளிப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் பேராசிரியர் ஷாமன் ரஜீந்திரஜித் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றிய 725 பேர் நேற்று இனம் காணப்பட்டனர். தொடர்ந்தும் 10,241 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 412 பேர் நேற்று குணமடைந்தனர். கோவிட் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சகல வசதிகளும் வைத்தியசாலைகளில் இருப்பதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுவரை 3,549,773 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. 1,51,37,680 பேர் முதலாவது தடுப்பூசியை பெற்றுள்ளனர். 1,37,59,832 பேர் இரண்டாவது டோஸினை பெற்றுள்ளனர். பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 852,261 ஆகும். 20 வயதுக்கு மேற்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் பூஸ்டர் தடுப்பூசிகளை வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தானில் இலங்கையர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் 100 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த படுகொலை தொடர்பாக தான் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் தலைநகரத்துக்கு தென்கிழக்காக அமைந்துள்ள சியல்கோட் பிராந்தியத்தில் இந்த படுகொலை நிகழ்ந்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த தொழிற்சாலர் முகாமையாளர் ஒருவர் கடத்திச் செல்லப்பட்டு தாக்கப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவரது சடலம் எரியூட்டப்பட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த பிரியாந்த தியவடன என்பவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் இஸ்லாம் மதத்தை விமர்சித்தார் என்ற குற்றச்சாட்டில் இவ்வாறு கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சிசிடிவி காட்சிகள் மூலம் சந்தேகத்தின் பேரில் 100 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மரணம் தொடர்பாக இன்று பாராளுமன்றத்திலும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. பாகிஸ்தானில் இலங்கை பிரஜையான பிரியந்த தியவடன படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் இது ஒரு மிருகத்தனமான செயல் என்றும் இலங்கை முஸ்லிம் கவுன்சில் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவரின் ஒருவர் ஏதேனும் ஒரு தவறை புரிந்திருப்பின் அது சட்டத்தின் முன் கொண்டுவரப்பட்டு தீர்க்கப்பட வேண்டிய ஓர் விடயம் என்றும் சட்டத்தை தீவிரவாத சிந்தனையுடன் தமது கையில் எடுத்து செயல்படுவது எவ்வகையிலும் வரவேற்கத்தக்க விடயம் அல்ல என்றும் இலங்கை முஸ்லிம் கவுன்சில் சபையில் அங்கம் வகிக்கும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படுகொலை தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் நேரடியாக தலையிட்டு விசாரணைகளை நடத்துவதற்கான கட்டளையினை பிறப்பித்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம் என்றும் பிரியந்த தியவடனவின் மரணம் தொடர்பாக அவரது குடும்பத்தாருக்கு தமது ஆழ்ந்த கவலையை தெரிவிப்பதாகவும் இலங்கை முஸ்லிம் கவுன்சில் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இன்றும் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. இன்றைய தினம் பெருந்தெருக்கள் மற்றும் போக்குவரத்து அமைச்சுகளுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பில் விவாதம் இடம்பெற்றது. இதேவேளை பாகிஸ்தானில் இலங்கையில் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்றத்தில் கவனம் செலுத்தப்பட்டது.
அமைச்சர் தினேஷ் குணவர்தன கருத்து வெளியிடுகையில், பிரிவினைவாதிகளின் தாக்குதலுக்குள்ளான நிலையில் பாகிஸ்தானின் தொழிற்சாலையொன்றில் முகாமையாளராக கடமையாற்றிய கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பிரியந்த குமார என்பவரின் கொலை தொடர்பில் அரசாங்கம் தமது வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். இந்த மனிதாபிமானமற்ற கொடூரச் செயலை இலங்கை வன்மையாக கண்டிக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இந்த விடயம் தொடர்பில் பூரண விசாரணைகளை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க நடவடிக்கை மேற்கொண்டமைக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் என்று குறிப்பிட்டார். අගය කරන බව විශේෂයෙන් මේ අවස්ථාවේදී සඳහන් කරන්නට ඕනේ. ප්‍රියන්ත කුමාර සහෝදරයා පෙරදිනේ ශ්‍රී ලංකා සුදන්දර කච්චියෙන් පාර්ලිමේන්තු උරුපිනර් සාන්ද බණ්ඩාර කරත් වෙලියෙඩගයල් ප්‍රියන්ත කුමාර වරිය කුඩුම්බතිලිරුඳු මුන්නෝකි චෙන්රු පෙරදිනේ පල්කලකලහතිල් පට්ටම් පෙට්‍රු පාකිස්තාන් නිර්වණමොන්රිල් පොදු මුහාමයාලරාක පනියාට්ටිනාර්. ඉන්ද නිලයෙල් පාකිස්තානින් සියෝල් කෝටිල් උල්ල තොලිචාලයෙල් උයර්ඳ පදවි වහිතාර්. එනිනුම් නේත්‍රිය දිනම් 4-5 පෙර් මාත්‍රමල්ල පෙරමලවිලානෝර් ඔන්රිනේඳු මිලේචතනමාක තාක්කි අවරේ நடுவீதியில் வைத்து தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். இது பிரிவினைவாத மத அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலாகும். மதத்துடன் தொடர்புடைய ஒரு போஸ்டரை நீக்கிய குற்றச்சாட்டின் கீழ் இவர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள இலங்கை தூதரகம் இந்த விடயத்தில் தலையிட்டுள்ளமை போதுமானதாக இல்லை என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் மேலும் பல இலங்கையர்கள் சேவையாற்றுகின்றனர். பாகிஸ்தான் பிரதமர் வருத்தத்தையும் கவலையையும் வெளியிட்டிருந்தாலும் அங்குள்ள பிரிவினைவாத குழுக்களிடம் இருந்து இலங்கையர்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். அமைச்சர் பந்துல குணவர்தன கருத்து வெளியிடுகையில், பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பிரியாந்த குமார முகாமையாளராக கடமையாற்றிய நிலையில் எல்லை கட்டுப்பாடற்ற பயங்கரவாதத்தினால் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டமை தொடர்பில் நாடு என்ற வகையில் நாம் அந்த கொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவில் விரிசலை ஏற்படுத்தும் வகையில் இந்த பிரிவினைவாத செயற்பாடு இடம்பெற்றமை தொடர்பில் சபாநாயகரே, நீங்கள் பாகிஸ்தான் சபாநாயகருடன் கலந்துரையாடி பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை கொண்டு வந்து பாகிஸ்தானில் வசிக்கும் ஏனைய இலங்கையர்களின் உயிரை பாதுகாப்பதற்கும் அவர்கள் அச்சமின்றி அங்கு சேவையாற்றுவதற்குமான வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டுமென சபாநாயகர் என்ற வகையில் நீங்கள் தலையிட வேண்டுமென நான் கோரிக்கை விடுக்கின்றேன் என்று தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் விவசாயிகள் பாரம்பரிய விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதை அவதானிக்க முடிந்துள்ளது. ஜனாதிபதியின் சுபிச்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக பாரம்பரிய விவசாய செய்கை ஊடாக நஞ்சற்ற உணவு உற்பத்தி என்னும் துணிப்பொருளில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் வழிகாட்டலில் மன்னார் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் பாரம்பரிய விவசாய செய்கை நடவடிக்கை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. எனக்கு இப்போ 70 வயசாச்சு. காயம் அறிஞ்ச காலத்துலேருந்து விவசாயம் தான். இந்த காலத்தில் நாங்கள் மாட்டால் உழுது மாட்டால் பலவடித்து நாங்களே விதைப்போம். வெள்ளாமல் வெட்டுறதும் நாங்கள் தான் வெட்டுவோம். வெட்டி சூடு வச்சு களம் முழுகி இரும்பு மாடு கொடுத்து கிளம்பிப்போம். இப்போ இந்த உழவு மிஷின்கள் வந்த பிறகு தான் மிஷினால் விவசாயம் பண்ணுவோம். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் சமகாலத்தில் பண்டைய காலத்து முறைகளின்படி இங்கு விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கு பாரம்பரிய முறைகளின்படி மாடுகள் அலங்கரிக்கப்பட்டு கலப்பை பூட்டி உழுது பண்டைய பாரம்பரிய நெல் விதைகளான சின்னட்டி மொட்டக்கருப்பான் போன்ற முளை விதைகள் கிழக்கு பார்த்து விதைக்கப்பட்டன. குறித்த நெற்செய்கையின் போது சேதன உரம் முற்றுமுழுதாக பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் அறுவடை நடவடிக்கைகளும் பாரம்பரிய முறையில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து இங்கே உழுவோம். மற்றபடி மாடு மாடுகளும் வச்சுருந்தோம். எங்கள் சொந்த மாட்டை வச்சு தொழிற்சிக்கிறது விவசாயம் செய்யறதுங்கிற பாரம்பரியம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்தின் சிவபுரம் கிராமத்திற்கான நீர்ப்பாசன திட்டம் திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஏற்பாட்டில் 50 மில்லியன் ரூபாய் செலவில் நீர்ப்பாசனம் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு 2 போகங்களுக்கும் இதன் மூலம் நீரை வழங்க முடியும். வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா இதனை வைபவ ரீதியாக திறந்து வைத்தார்.
இன்று மற்றும் நாளை சில பிரதேசங்களில் மாலை 6 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை அளவில் காலப்பகுதிக்குள் ஒரு மணித்தியாலத்திற்கும் குறைந்த காலப்பகுதிக்கு மின்வெட்டு இடம்பெறலாம் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நேற்று நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மின் விநியோகம் தடைபட்டிருந்தது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மின் புறப்பாக்கி கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது இடம்பெற்றது. எனினும் தற்போது நாடு முழுவதிலும் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் செயலிழந்துள்ள 3 மின் புறப்பாக்கி இயந்திரங்களும் திங்கட்கிழமையாகும் போது முழுதாக திருத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபையின் முகாமையாளர் MR ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்று நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற மின் விநியோக தடை ஏதேனும் சதித்திட்டமா என்பது தொடர்பாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண கல்வி அமைச்சிற்கு இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் இன்று விஜயம் மேற்கொண்டார். அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் காணப்படும் குறைபாடுகள் குறித்து கலந்துரையாடினார். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளை தரமுயர்த்துவது தொடர்பிலும் இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இனி உள்நாட்டு செய்திகள் சிலவற்றின் தொகுப்பு. களுத்துறை வொலசகம பிரதேசத்தில் கழுகங்கையில் பயணிகள் படகொன்று நேற்றிரவு புரண்டுள்ளது. இந்த விபத்தின் போது ஆற்றில் மூழ்கிய 4 பேர் உடனடியாக காப்பாற்றப்பட்டுள்ளனர். ஒருவர் காணாமல் போயுள்ளார். செவனகல பிரதேசத்தில் யானைகள் ஊடுருவுவதை தடுப்பதற்கு அகழிகளை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. அமைச்சர் விமல வீர திசாநாயகவின் தலைமையில் 11 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த அகழி நிர்மாணிக்கப்பட உள்ளது. புத்தள பிரதேசத்தில் பெய்த கடுமழை காரணமாக வெள்ளவாய மொனராகலை பிரதான வீதி மற்றும் புத்தள குடாவோயா பிரதான வீதி என்பன வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் 37வது ஆண்டு நிறைவு விழா அண்மையில் நடைபெற்றது. ஜப்பான் தூதரகத்தின் 2nd நிலை செயலாளர் திருமதி மினோமியா செயா இதில் கலந்து கொண்டார். 1983 ஆண்டு ஜப்பானிய அரசு இந்த வைத்தியசாலையை நிர்மாணித்துக் கொடுத்தது. புவிச்சரிதவியல் அளவை சுரங்கப் பணியகத்தின் ஏற்பாட்டில் சட்டவிரோத கனிய வளங்கள் அகழ்வை கட்டுப்படுத்தல் தொடர்பான சட்ட ஏற்பாடுகள் குறித்த செயலமர்வு இரணை மடுவில் இடம்பெற்றது. செயலமர்வில் புவிச்சரிதவியல் அளவை சுரங்கப் பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் டி சஜினா டி சில்வா உள்ளிட்ட பணியக உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இரணைமடு குளத்தின் நீரேந்து பிரதேசத்தின் கனகராயன் ஆற்றில் இடம்பெறும் சட்டவிரோத மணலகழ்வு இடம்பெறும் இடத்தினை பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்டவர்கள் பார்வையிட்டனர். சுபிட்சத்தின் நோக்கு வேலைத்திட்டத்தின் கீழ் 100,000 கிலோமீட்டர் வீதிகளை அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டம் நாடு முழுவதிலும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக மட்டக்களப்பு கோர்லைப்பற்று மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சூடுபத்தினசேனை வயல் பிரதேச வீதி காப்பட் வீதியாக செப்பனிடுவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்காக பெருந்தெருக்கள் அமைச்சு நிதி ஒதுக்கியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹாஃபிஸ் நசீர் அகமது, கோர்லைப்பற்று ஓட்டமாவடி பிரதேச சபையின் தவிசாளர் நௌஃபர் உட்பட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மேடை நாடகங்கள், தொலைக்காட்சி நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களில் நடித்த கலைஞரான சரத் சந்திரசிறி இன்று அவரது 57வது வயதில் காலமானார். வேகட பௌதாலோக கல்லூரியில் கல்வி கற்ற சரத் சந்திரஸ்ரீ 80 ஆண்டுகளில் மேடை நாடக கலைஞராக தனது பயணத்தை ஆரம்பித்தார். இவர் மிகவும் ஜனரஞ்சகமான பல நாடகங்களை தயாரித்து மேடையேற்றியுள்ளார். தேசிய தொலைக்காட்சி தயாரித்த பல தொலைக்காட்சி நாடகங்களிலும் அவர் நடித்துள்ளார். 2006 ஆண்டு ரைகம் தொலைக்காட்சி விருது வழங்கும் நிகழ்வில் இவருக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது கிடைத்தது. இவர் திரைப்படங்கள் பலவற்றிலும் நடித்துள்ளார். 2020 மற்றும் 21 ஆண்டுகளுக்கான இலக்கிய விருது வழங்கும் விழா கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரம நாயக்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. சிறந்த சிறுவர் இலக்கியத்திற்கான அரசு விருது மகேஷ் பத்திரனவின் லசன கமே ஹப்பண்ணு படைப்பிற்கு கிடைத்தது. 2வது பிரிவில் பேராசிரியர் சுரங்க மகேந்திரவின் கலந்தாகே லோக்கையே என்ற படைப்பிற்கு கிடைத்தது. 2021 ஆண்டுக்கான சிறந்த சிறுவர் இலக்கியத்திற்கான விருது தனுஜா அயகமவின் மேஜிக் பாட்ட பெட்டியே என்ற படைப்பிற்கு கிடைத்தது. 2வது பிரிவில் இரகாமிட்ட முகத உனே என்ற படைப்பிற்கு கிடைத்தது. 2020 ஆண்டு சிறந்த விஞ்ஞான இலக்கியத்திற்கான விருது மகே ரொபோ என்ற படைப்பிற்கு கிடைத்தது. ஜெயரத்ன இகழ கொடிப்பிலியின் அங்கஹாரு தேசிய என்ற படைப்பிற்கு அரசு விருது கிடைத்தது. 2020 ஆண்டு இளைஞர் இலக்கியத்திற்கான விருது புவனேகு வன்னியாராய்ச்சியின் 7F என்ற படைப்பிற்கு கிடைத்தது.
2020 சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது சூட்டி மல்லி என்ற படைப்பிற்கு கிடைத்தது. 2021 சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான விருது சித்ரா அமரசேகரவிற்கு கிடைத்தது. 2020 சிறந்த மொழிபெயர்ப்பு சிறுகதைக்கான விருது சஞ்சய ரங்கலால் நிசங்கவிற்கும், 2021 சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான விருது சத்திய கல்கெட்டியவுக்கும் கிடைத்தது. சிறந்த மொழிபெயர்ப்பு நாவலுக்கான அரச விருது டபிள்யூ ஏ அபேசிங்கவிற்கு கிடைத்தது. 2021 சிறந்த மொழிபெயர்ப்புக்கான அரச விருது சூலானந்த சமரநாயக்கவின் வீரே கவித் என்ற நூலுக்கு கிடைத்தது. 2020 சிறந்த மொழிபெயர்ப்பு கவிதைக்கான அரச விருது லக்ஸான் அத்துக்குரலவிற்கு வழங்கப்பட்டது. 2021 சிறந்த மொழிபெயர்ப்பு கவிதைக்கான விருது சுனில் விஜயசிறிவர்தனவிற்கு கிடைத்தது. இனி விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளைஞர்களுக்கான பரா விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கைக்கு 4 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. இந்த போட்டிகள் பஹ்ரைனில் நடைபெறுகின்றன. போட்டியின் முதலாம் நாள் இலங்கையின் சார்பாக விளையாட்டு வீராங்கனை யாப்பா பண்டார தங்கப்பதக்கம் ஒன்றை வென்றெடுத்தார். இவர் பெண்களுக்கான 400 மீட்டர் நீச்சல் போட்டியில் இந்த பதக்கத்தை வென்றுள்ளார். ஆண்களுக்கான 400 மீட்டர் நீச்சல் போட்டியில் நவீத் சசின் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜேசன் ஜெயவர்தன ஆண்களுக்கான குண்டறிதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பெண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப் போட்டியிலும் இலங்கைக்கு வெண்கலப் பதக்கம் ஒன்றும் கிடைத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.